டிண்டர் ஆப். டிண்டர் ஆப் வந்து ஒரு டேட்டிங் ஆப். இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான பார்ட்னர்ஸ் நீங்கள் தேடலாம். சப்போஸ் பையன் பொண்ணு தேடுறதா இருக்கட்டும், பொண்ணு பையனை தேடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டிண்டர் ஆப். என்றைக்குமே நம்ம தேடுறது எப்போவுமே ரைட்டாக இருக்காது. சில டைம் ரைட்டாக இருக்கும், சில டைம் ராங்காக இருக்கும். பட் அதுவே இது ராங்காக போயிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அவனிலே படத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்படி ஒருத்தன் நிறைய பேர்த்து சீட் பண்ணுவானோ அதே மாதிரி தான், பட் இந்த கதையில் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக அவன் மூவ் பண்ணியிருப்பான். அப்படி என்ன தான் அவன் ட்விஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்கான், எப்படி அவன் ஆளை ஏமாற்றியிருக்கான், இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இவன் ஏமாத்தின காசு கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் இவன் ஆளுங்கிட்டேருந்து ஏமாற்றி பிடுங்கியிருக்கான். அப்படி யார் இவன்? இவனோட பேர் தான் சைமன் லிவீவ். இப்போ நம்ம எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே. வணக்கம் காய்ஸ், நான் தனுஷ்குமார். ஆரம்பிக்கலாமா? மொதல் விக்டிம் சிசிலி. ஒரு நாள் திடீர்னு சிசிலிக்கு வந்து டிண்டர் ஆப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னா சைமன் லிவீவ்னு ஒருத்தன் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கானு. ரிக்வஸ்ட் வந்து அடுத்த நிமிஷமே அவங்க அவனோட ப்ரொஃபைலை தட்டி பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு என்ன பார்க்குறாங்கன்னா இவன் ப்ரைவேட் ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது ஃபோட்டோவாக இருக்கட்டும், எப்போவுமே அவன் லக்ஸரியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லி இவங்க நினச்சாங்க. பிகாஸ் அவன் போடுற ஃபோட்டோ எல்லாமே வந்து இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறதா இருக்கட்டும், ஒரு க்ரூஸ் கப்பலில் ஏறுறது, இந்த மாதிரி தான் அவன் ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தான். அப்போது சிசிலிக்கும் பிடிச்சி போச்சு, இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கானேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் ஒரு பில்லியனரோட சன்னுன்னு, இந்த மாதிரி டைமண்ட் விற்கிறோட பையன்தான் நானுன்னு சொல்லி அவனே அவனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். சிசிலிக்கு ஒரே சந்தோஷம், அடிச்சுச்சுனா நம்ம ஜெக் போட்டு இனிமேல் நம்ம பணக்காரனோட மருமகளாக மாற போகிறோன்னு. இந்த மாதிரி மெசேஜ் பண்ண அடுத்த நாள் சைமன் சிசிலிக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கே நம்ம ரெண்டு பேரும் டினர் எட் போகலான்னு. அப்போது சிசிலி இருந்துக்கிட்டு ஓகே நானும் வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் சைமன் கூப்பிட்ட இடத்துக்கு போயிருக்காங்க. பிகாஸ் அவங்க வீட்டுக்கிட்டேருந்து அது ரொம்ப தூரத்தில் இல்லை, சில தூரத்தில் தான் இருந்திருக்கு. அங்கே அவங்க போனோடனே சைமன் நிறைய செலவு பண்ணுறான். இதெல்லாம் அவங்க பார்த்தோன்னே ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இவங்க ஒரு பணக்கார வீட்டு பையன்தானே. அது மட்டும் இல்லாமல் சைமன் என்ன சொன்னான்னா, நாளைக்கு நான் அர்ஜென்ட்டாக வந்து ஒரு வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறேன், ஸோ ட்ராவல் பண்ணுறது வந்து என் ப்ரைவேட் ஜெட்டில் தான் போக போகிறேன், நீ வேணா என் கூட வரியான்னு. அப்போ இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ப்ரைவேட் ஜெட்லேயே ட்ராவல் பண்ண போகிறோமே, எப்படி இந்த ஆஃபர் வேணான்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ராவல் பண்ணாங்க. இந்த விஷயம் நடந்தோடனே சிசிலிக்கு ஒரே சந்தோஷம், ப்ரைவேட் ஜெட்டில் போனாங்க, இதெல்லாம் போய் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி வச்சாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இந்த மாதிரி பணக்கார வீட்டு பையனை தான் இந்த சிதிலி பிடிச்சிருக்காங்க, ஸோ இனிமேல் வருத்தம் இல்லை, இனிமேல் அவங்க ஒரு ஹாப்பியான லைஃப் தான் ஒரு வாழ்ந்துட்டு வர போகிறாங்கன்னு நினச்சாங்க. பட் அந்த திடீர்னு அவன் என்ன சொன்னானா, சைமன் வந்து இல்லை எனக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் ஒரு மீட்டிங் இருக்குது, நீ வேணா உன் ஊருக்கு போ, நான் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் நம்ம மீட் பண்ணலான்னு. இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள சட்டிங் போகுது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கமிட்டட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் கழித்து சைமன் என்னன்னு மெசேஜ் பண்ணுறான்னா, அந்த மெசேஜை சிதிலி தட்டி பார்க்குறாங்க. அதில் சைமன் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தான். அந்த ஃபோட்டோவில் யாரோ ஒரு ஆள் மண்டையில் வந்து ரொம்ப காயத்தோடு இருந்திருக்கு. அது வேறு யாரும் இல்லை, சைமனோட பாடி கார்ட் பீட்டர். இது கண்டிப்பாக என்னோடய பிஸ்னஸில் பிடிக்காத ஒரு எனிமி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும், இதனால் இனிமேல் என்னோடய எனிமி வந்து என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது, நான் எங்கெங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அதனால் என்னோடய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அது மட்டும் இல்லாமல் என்னோடய டிண்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இது எல்லாத்தையும் நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு. இதனால் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு $25,000 வேணும், அப்போ தான் நான் வந்து வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும், நான் சேஃபாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு செசிலி கிட்ட இந்த அமௌண்ட்டை கேட்குறான். செசிலி தான் சைமனை ரொம்ப நம்பினாங்களே, பிகாஸ் சைமன் வந்து ஒரு நல்லவன், இந்த மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் இந்த காசை அவங்க எதுவுமே யோசிக்காமல் அந்த அமௌண்ட்டை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க சைமனுக்கு. மறுபடியும் சைமன் என்ன கேட்குறேன்னா, நீ கொடுத்த அமௌண்ட் எனக்கு பத்தில், நான் இந்த காசெல்லாம் செலவு பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு என்னோடய ப்ராப்ளம் ஒன்றும் தீரல, ஸோ இதனால் எனக்கு இன்னும் அதிகமாக அமௌண்ட் வேணும், உனக்கிட்ட இருக்கிற இன்னும் சில அமௌண்ட் இருந்தால் என்கிட்ட கொடுன்னு. பட் சிசிலிக்கு ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பணம் எதுவுமே இல்லாதனால சைமன் என்ன சொல்கிறேன்னா, பரவாயில்ல நீ ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணு, அந்த கிரெடிட் கார்டில் இருக்கிற அமௌண்ட்லாம் மொதல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்,
அதுங்கிட்ட இந்த காசு எல்லாத்தையும் நான் உனக்கு வந்து திருப்பி கட்டிடுறேன்றான். அவன் செலவு பண்ண அமௌண்ட்டு அந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டோட அதிகமாக போனனால அவனால் மேற்கொண்டு செலவு பண்ண முடியல. மறுபடியும் அவன் சிசிலி கால் பண்ணி சொல்கிறான், நீ உன்னோட கிரெடிட் கார்டு லிமிட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு. சிசிலி இருந்துக்கிட்டே அந்த பேங்க்கை கால் பண்ணி கேட்குறாங்க, இல்லை உன்னால் பண்ண முடியாது, பிகாஸ் அவங்க எடுக்கிற சேலரிக்கு வந்து அவ்வளோதான் அவங்க வந்து அமௌண்ட் அலோகேட் பண்ணுவாங்கன்னு. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சைமன் என்ன பண்ணுறான்னா, ஆல்ரெடி அவன் வந்து ஒரு டைமண்ட் கம்பெனி தான் ஓன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான்ல, ஸோ அங்கேயும் தான் ஒரு ஜாப் லெட்டர் எழுதி, இந்த மாதிரி சிசிலி வந்து இங்கே ஒரு எம்ப்ளாயி, இவங்க மாதம் $94,000 ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் லெட்டரை கொடுக்குறான். அது எடுத்து போய் அவங்க பேங்க் கிட்ட கொடுக்குறாங்க, அது வச்சு அவங்களோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால சைமன் வந்து கண்ணம் பின்னமாக அந்த கார்டு வச்சு யூஸ் பண்ணி லட்சக்கணக்கில் அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கங்கிட்டு அடுத்த ஒரு விஷயம் பண்ணுனான், அது வேற ஒன்றுமே இல்லை, அடுத்த ஒரு விக்டீம். செசிலி கிட்ட என்னென்ன கதை சொன்னானோ அதே மாதிரி தான் இந்த ஒரு விக்டீம் அதாவது பெர்னிலா கிட்டேயும் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் ப்ரைவேட் ஜெட்டில் போகிறேன், என் கூட ட்ராவல் பண்ணுறியான்னு. பட் இவங்களுக்கு வந்து இந்த ப்ரைவேட் ஜெட்டில் ட்ராவல் பண்ண இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஜஸ்ட் வந்து அவங்க கூட பேசிகிட்டு தான் இருந்திருக்காங்க. சைமனுக்கு எப்படியாச்சும் அடுத்த ஒரு கொக்கியை போடணும், இவங்களையும் அவன் தூக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறான். பட் அந்த பார்ட்டியில் இருக்கிற மொத்த செலவுமே சைமன் தான் யூஸ் பண்ணுறான். இவனுக்கு எவ்வளோ இவ்வளோ பண்ணணும் சொல்லிட்டு பெர்னிலாவும் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படியே பேசி ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டு கடைசியில் இவங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அங்கிட்ட பார்த்தா சிசிலி கிட்டே வந்து சைமன் வந்து மெசேஜ் பண்ணுறது இருந்துக்கிட்டே இங்கே வந்து பெர்னிலா கிட்டே மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். எக்ஸாக்டாக ஒரு மாதம் கழித்து மறுபடியும் சைமன் இவங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்னோட பாடி கார்டை தாக்கிட்டாங்க, ஸோ ஆரம்பத்தில் நம்ம என்ன கதை கேட்டோமோ அதே மாதிரி தான் மறுபடியும் அந்த கதையை இன்னொரு ஆளுக்கிட்ட சொல்லியிருக்கான், அதாவது இப்போ வந்து பெர்னிலா கிட்டே சொல்லியிருக்கான். கிட்டத்தட்ட 100,000 மேலே பெர்னிலா கிட்டேருந்து இவன் அமௌண்ட்டை ஆட்டையை போட்டிருக்கான். அங்கிட்டு சிசிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வருத்தம், என்னடா அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறானே, நம்ம கடனை எப்படி தான் கட்ட போகிறோம், நம்ம வேலை செய்கிற காசு வச்சும் அந்த கடனை நம்மளால் அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சைமனுக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சைமன் என்ன சொல்கிறான்னா, நீ ஆம்ஸ்டர்டாமுக்கு வா, நான் அங்கே வந்துட்டு உன்னோட அமௌண்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், ஒரு செக்கை நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 500,000 அவன் செக்கை எழுதி கொடுக்குறான். அவன் கடன் வாங்கினதோட அதிகமாக எழுதி கொடுக்குறான், நீ செலவு பண்ணிக்கோன்னு சொல்லி. அப்போ சிசிலிக்கு ஒரே சந்தோஷம், ஓகே இவன் நம்மளை ஏமாத்தலை, பட் நம்ம தான் அவனை தப்பாக நினச்சிட்டுமேன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த செக்கை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் போடுறாங்க. பேங்க்கில் போட்டுட்டு செக்கில் அமௌண்ட் வந்து கிளியராகவே ஆகலை, ஒரு வாரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்டில் அந்த அமௌண்ட் வந்து ப்ரோசஸில் தான் இருந்திருக்கு. பேங்க்கு கால் பண்ணி கேட்கும்போது தான் அங்கே அந்த பேங்க் ஆத்தாரிட்டிஸில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த செக்கு வந்து ஒரு ஃபார்ஜரி செக்கு, இதில் அந்த மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. செசிலி கால் பண்ணி சைமன்ட்டை கேட்கும்போது சைமன் என்ன பண்ணுறான்னா, கெட்ட வார்த்தையில் திட்டி ஃபோனை வைக்கிறான், இனிமேல் நீ என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சைமன் வந்து கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவனை செசிலி வந்து பிளாக் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட அவன் என்னென்ன மெசேஜ் பண்ணால் என்னென்ன பொய்லாம் சொல்லி இந்த மாதிரி கார்டில் அப்ளை பண்ண சொன்னானோ எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ஒரு நியூஸ் பேப்பர் லோக்கல் நியூஸ் பேப்பரில் போயிட்டு இவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ரிப்போர்ட் போலீஸ்கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆள் தேடுங்கன்னு. அப்போது தான் அவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இந்த சைமனை பற்றி தெரிய வந்துச்சு. போலீஸ் இவனை வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு, இவனோட உண்மையான பேர் சைமன் லிவிஃப் கிடையாது, சிமோன் ஹையூட். நான் அவனுடைய படத்தில் எப்படி ஒரு இடத்துல வேறு வேறு பேர் சொல்லி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த சைமனும் வந்து ஒவ்வொரு பேரும் வேறு வேறு பேர் சொல்லி தான் அவன் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி ட்ராவல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். இந்த சைமனை பற்றி நியூஸ் பேப்பரில் ரொம்ப பெரிய அளவுக்கு 2018 அந்த மாதிரி பேசப்பட்டனால எல்லாத்துக்கும் தெரிய வந்தோடனே மூணாவதாக ஒரு ஆளை ஏமாத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லி அந்த விக்டீமுக்கு தெரிய வருது. அவங்க பேர் தான் ஏலின். இந்த விஷயத்தை அவங்க பார்த்தோன்னே நம்ம பாய் ஃப்ரெண்டாக ஏமாத்துறான், ஏன்னா அவங்க வந்து ஒரு 14 முன்னுக்கு தான் வந்து அறிமுகம் ஆகிறாங்க, ரெண்டு பேரும் வந்து ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தெரிய வருது சைமன் ஒரு ஃப்ராடு தான் சொல்லிட்டு நிறைய பிளாக் ஸ்பாட்டில் போய் படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆளில் நிறைய பேர்த்து ஏமாத்திருக்கானே அங்கே அந்த பிளாக் ஸ்பாட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இவன் நம்மளை ஏமாத்துறான், எப்படியாச்சும் இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சைமனுக்கு வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு, ஓகே எல்லாத்துக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு, இனிமேல் வந்து கொஞ்ச நாளுக்கு அவன் வந்து அவன் ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவன் வந்து பிறந்த இடம் வந்து இஸ்ரேல், ஸோ அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே டிக்கெட் போடுறான். பட் அவனுக்கு வந்து ஒரு காசு தேவைப்படுது, பிகாஸ் அவன் எப்படி அமௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தான், எப்படி ஸ்பெண்ட் பண்ணான்னா, மொதல் வந்து அந்த சிசிலி கிட்டத்தை வாங்குற காசை வந்து பெர்னிலாக யூஸ் பண்ணான், பெர்னிலா கிட்ட வாங்குற காசு ஏலியன்கிட்ட யூஸ் பண்ணான், அப்புறம் அந்த ஏலியன்கிட்ட வாங்குற காசு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ ஒரு சைக்கிளாக அந்த காசை மூவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஏற்கனவே அவன் ஏலியன்கிட்ட வந்து ஒரு $25,000 மேலேயும் வாங்கிட்டான். பட் அடுத்த காசு அவன் கேட்கும்போது ஏலின்னு சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு அங்கிட்ட என்கிட்ட காசு இல்லை. அப்போது ஏலின்னு சொல்கிறாங்க,
எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் தான் ஃபேஷன் டிசைனர் வச்சேன், நீ யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் எல்லாமே ஒரு பிராண்டட் தான், ஸோ நீ என்ன பண்ணு, உனோட க்ளோத்ஸ் எல்லாமே என்கிட்ட கூட நான் ஆன்லைனில் போட்டு விற்று தரேன், அந்த அமௌண்ட்டை வந்து உன்கிட்ட தரேன், நீ உன் ஊருக்கு மறுபடியும் போயிரு, பிகாஸ் நான் உன்னை நம்புகிறேன், இதுங்கெல்லாம் உன்னை ஏமாத்துதுங்க, நீ வந்து ஒரு நல்லவன் சொல்லி இவங்க வந்து ஏன்னா அவன் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது, இவங்க ஏமாற்ற போகிறாங்கன்னு. அவன் யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி, அப்புறம் வேறு நிறைய பிராண்டடான க்ளோத்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் அவங்க விற்று கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் அவங்க காசு எடுக்கிறாங்க. பட் இந்த காசை வந்து அவங்க சைமன்ட்ட கொடுக்காம அவங்களே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி இவன் ஏமாற்ற பார்த்தானோ இப்போ இவங்க அவனை ஏமாற்றிட்டாங்க. சைமனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இனிமேல் இது வந்து காசு நம்ம இவகிட்ட இருந்து வராது, பிகாஸ் இவளுக்கு நம்மளோட பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் செஞ்சு வேற ஒரு பேரில் செஞ்சு இஸ்ரேலுக்கு மறுபடியும் கிளம்புறதுக்கு ஒரு டிக்கெட்டை போடுறான். அப்போ ஏலியனுக்கு வந்து எப்படியோ தெரிஞ்சிருச்சு இவன் கிளம்ப போகிறான்னு, போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டில் சைமனை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ தண்டனை கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 2 வருஷம் 3 வருஷமா? அப்படிலாம் கிடையாது, 1-5 மாதத்தில் சைமன் ஜெயிலேருந்து வெளியாகிட்டான். பிகாஸ் கோவிட்னால ஒரு ரீசன் வச்சு எப்படி சைமன் வெளியாகிட்டான் ஜெயிலேருந்து. வெளியானோடனே சைமனுக்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ணியிருந்திருக்கானா, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு அவனுக்கு இன்னொரு நிறையா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு மாடலை வந்து கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுருக்கான். அப்புறம் அவன் ஒரு பிஸ்னஸ் அட்வைசராக இருந்திருக்கான், எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற இந்த மாதிரி வேலை அவன் செஞ்சுட்டு இருந்திருக்கான். அப்போது எப்படி பிராண்டடான க்ளோத்ஸ்லாம் போட்டிருந்தானோ அதே மாதிரி தான் இப்பயும் அவன் போட்டுட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிய வந்தோடனே சைமன் என்ன பண்ணுறான்னா, அவனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், டிண்டர் அக்கௌண்ட் இது எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணுறான். பட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் சைமன் வந்து டிண்டர் அக்கௌண்டே பாய்க்கக்கூட சொல்லிட்டு அவன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாலும் டிண்டர் பாய்க்க முடியாத அளவுக்கு அவனை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த கதை பற்றியே நம்ம நிறையா ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். பிகாஸ் ஒரு லவ்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. பட் நீங்கள் பழகிறவங்க யாருமே வந்து எப்போதும் போல் உங்ககிட்ட நல்லா பழக மாட்டாங்க. எப்படி நான் சொல்ல வரேன்னா, ஒருத்தங்க உங்ககிட்ட காசுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க உங்களை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் தான் வந்து உங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க. ரொம்ப கருத்து சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். Signing off, Danish Kumar.